टीएनपीएससी तटिपु चैनल उंगलै अन्पुडन वरवेर्क्किरुदु इन्नैक्कु नाम एन्न पार्क्क पोरोम अप्पडिना TNUSRP नोटिफिकेशन वंदु अदावदु इंद मास कडैसिल वंदु वरुम सोल्लिट्टु ओरु 1 मंथ 2-3 वीक्स मुन्नाडि ओरु सर्क्युलर ओन्नु वंदुच्चु अंद सर्क्युलर्ल एन्न पार्त्तोम्ना அதாவது அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதம் இறுதியில் விடுவோன்றதை அவங்க தெளிவாக சொல்லலை. பட் ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் நெட் சென்ட்ரல் ஓப்பனில் இருக்கா அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரத்தில் தெளிவுபடுத்துங்கன்னு ஒரு சர்க்குலர் வந்துச்சு. நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தோம் இந்த மாதம் கடைசியில் கால் ஃபார் வர வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து 4 மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து ஊரடங்கு வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ முழு ஊரடங்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில். ஸோ இதனால் வந்து தேர்வு வந்து எப்போ வரும், காவலர் தேர்வு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதம் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க. இது வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அடுத்த மாதம் வருமா, அதுக்கு அடுத்த மாதம் வருமா இல்லை அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாத விஷயம். ஸோ லாஸ்ட் TNUSRB எக்ஸாமுக்கு வந்து கூட அவங்க வந்து கவுரு நோட்டிஃபிகேஷன் விடும்போது அவங்க சொல்லிட்டு விட மாட்டாங்க, திடீர்னு தான் விடுவாங்க. ஸோ வந்து மற்ற எக்ஸாம்ஸ்னால் ஒரு 1 மந்த் 3 மந்த்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இவங்க அப்படி கிடையாது, சொல்லாமல் சடனாக வச்சுட்டு தான் கால் ஃபார் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ வந்து இது எப்படி அப்படின்னா இது வந்து இப்போ கொரோனா பீக்கில் இருக்கனால ஸோ வந்து இந்த மாதம் இடிது கடைசியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறோம். மேபி என்னோட கருத்துப்படி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து காவல்துறைக்கு வந்து இப்போ அதிகப்படியான ஆட்கள் வந்து தேவைப்படுகிறனால. ஸோ ஏஆர் ஆகட்டும், ஜெயில் வார்டனாக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டபிளியேட், எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக வந்து இப்போது வேலை பணியாட்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும் காரணத்தினால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இந்த வருஷம் நடத்தப்படும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எப்போ விடுவாங்க எக்ஸாம் கால் ஃபார் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் என்ன உள்ளனா ஃபிசிக்கலுக்கான இது என்னென்ன நடக்கும், ஸோ வந்து இந்த வருஷம் வேகன்சி எவ்வளோ வரும், அந்த அடுத்தடுத்த 2 வீடியோவில் அவ்வளோ அதை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ வந்து இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறத விட்டுறாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ போன வருஷத்தை விட அதிகப்படியான வேகன்சியில் தான் இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும்ன்றது அதிகாரப்பூர்வ தகவல். அதனால் வந்து யாரும் படிக்கிறத மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ கண்டினியூ இதில் இருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக, அதாவது TNUSRBயை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி உள்ள போகிறது, ஏன்னா ஃபிசிக்கல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியான விஷயம். ஸோ வந்து மாணவர்கள் தொடர்ந்து படிப்பு அப்படின்றது இல்லைங்க. நம்ம போக 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 மேலும் நிறைய அப்டேட்டோடு விடுறோம். ஸோ வந்து அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு சொல்லி, எக்ஸாம் வரும்னு சொல்லி, உங்களை அவர் எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கள நம்பாதீங்க. நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸ் இப்போ வேணால் விடலாம். ஸோ இந்த கொரோனா கால் ஃபர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ன்றது தெள்ள தெளிவான விஷயம். அது மாற்றுக்கிறது கிடையாது. அது எல்லா எக்ஸாம்ஸ் சொன்னதாக தான். TNUSRBயில் மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொரோனா இதுலேயுமே உங்களுக்கு சர்க்குலர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் வந்து இந்த 3, அதாவது நெட் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்கா, எக்ஸாம்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாகவே உங்களுக்கு வந்து ஒரு அவங்க TNUSRBலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது. ஸோ வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்டடீஸை நிப்பாட்டுறாதீங்க. ஸோ மேலும் ஒரு கூடுதல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.